Welcome to Weekend with Me. வெல்கம் டு அவர் சேனல் வீக்கெண்ட் வித் வீ. இன்னைக்கு வந்து வசோட 6th பர்த்டே வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 6th பர்த்டே வந்து மெர்மேட் தீம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது முடிவு பண்ணோடனே அதுக்கான ஷாப்பிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 மந்த் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே நான் அலி எக்ஸ்பிரஸில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதனால அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அமேசான்னா ஒரு 1 வீக்கில் வருமா, ஆனால் அலி எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் ஆகிடும். பட் நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து அங்கேருந்து நம்ம வாங்கின ஒரு தீம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளால் வாங்க முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த தீம் பலூன்ஸா அதில் தான் ஆர்டர் பண்ணுறேன். ரேட்டும் வந்து கம்பேரிட்டிவ்லி அமேசானை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா வர்றதுக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆகும். அது மட்டும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பலூன்ஸ் ஆர்டர் பண்ணேன். பலூன் ஸ்டாண்டும் அப்படி தான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் டெக்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபோட்டோ பேனர், இந்த மெர்மேட் தீமோட ஃபோட்டோ பேனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பர்த்டே பேனர் வந்து பண்ணேன். அது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருந்த வேர்டிங்ஸே அவங்க டைப் பண்ணி அதே மாதிரியே வந்துருச்சு. கேக் டாப்பர்ஸ் எல்லாம் கூட ஆர்டர் பண்ணேன். ஸோ மெர்மேடோட பொம்மை அப்புறமா கேக் டாப்பர்ஸு ஸோ இதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ். அந்த மெர்மேட் தீம் கூடிய ரிட்டன் கிஃப்ட்ஸே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணப்ப என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். கையில் கட்டுற பிரேஸ்லெட் டைப்பு, மெர்மேட் பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறமா ஒரு கிளிப்பு, ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து செயின்ஸ். ஒவ்வொருத்தருக்குமே வந்து கலர் கலராக செயின், அந்த மெர்மேடோட டிசைன் போட்ட செயின், அதுக்கப்புறம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு க்யூட்டாக வந்து ஒரு கூடி பேக். ஸோ இதெல்லாமே நம்ம போட்டு சூப்பராக ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துடலாம். கேர்ள்ஸ்க்கு மட்டும் அது வசு வயசோட பிள்ளைங்களுக்கு தான் வந்து அந்த ரிட்டன் கிஃப்ட். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கோ இல்லை பசங்களுக்கோ கொடுக்க முடியாது. அதனால அவங்களுக்கு தனியாக ரிட்டன் கிஃப்ட் வாங்கினேன். அது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல. இங்கே ஃப்ளைங் டைகர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கான செட் வாங்கியிருக்கிறேன். ஸோ ஒரு பிளேட் அண்ட் மூணு பெயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்களே வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு டென்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களுக்கு வந்து அதுவுமே வந்து டிஐஒயில் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இதுவும் ஃப்ளையிங் டைகர்ஸ்லேருந்தே தான் வாங்கினேன். வந்து ஜஸ்ட் அந்த ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாக்லேட்ஸும் போடலான்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் அதில் போட போகிறேன். கிட்ஸ் பார்ட்டின்றதுனால ஸோ கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக ஏதாவது கேம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ ஃப்ளையிங் டைகர்லேயே இந்த கேம் இருந்துச்சு. இதை வந்து வசதியில் மாட்டி பால் போட சொல்லலாம்னு யோசிச்சுட்ருக்குறேன். அதுக்கப்புறம் அலி எக்ஸ்பிரஸ்லேயே வந்து இந்த தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு கேம் பார்த்தேன். ஸோ மெர்மேடோட தீமு பிளைண்ட் ஃபோல்டு பண்ணி இதில் அந்த டெய்லை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த கேமு. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இது வந்து இதுவும் வாங்கினேன். ஸோ இந்த இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்ணை மறைக்கிறதுக்குரிய டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா டெய்ல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வேணும்னா கூட இன்னும் நிறையா டெய்ல்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இவ்வளவும் பண்ணிட்டு மெர்மேட் ட்ரெஸ் போடலன்னா எப்படி, அதுவும் வாங்கிடணும்ல. ஸோ அதுவுமே வந்து நான் அலி எக்ஸ்பிரஸ்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அவளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு மெர்மேட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ போடுறப்ப தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அவளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஷாப்பிங் வந்து 100 பண்ணது தான். ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்துட்டு ஹூடி பேக்ஸ் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு மாதிரியான பேக்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஏரியல் படம் போட்டிருக்க கொஞ்சம் மெர்மேட் தீமுக்கு ஒத்தியே வர மாதிரி இருக்கிற பேக்ஸு, அப்புறம் இந்த
சாக்லேட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு கூட ரொம்ப கியூட்டா மெர்மைட் கவர்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கவர்ல போடலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்பர் 6 கேண்டில் வாங்கினேன். தென் கப்ஸ் இதெல்லாமே, ஜூஸஸ்க்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் பிளேட்ஸ் ஸ்பூன்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாமே 100 தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் ஓரளவுக்கு வசூக்கு பண்ண ஷாப்பிங்கு. ஸோ பர்த்டே அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஸ்வேதா அண்டு சிஹாரு. சிஹார் பற்றி சொல்லணும்னா, வசு வந்து பிறந்த நாள்லருந்தே வந்து வசுவும் சிஹாரும் ரொம்ப க்ளோஸு. இது வரைக்கும் இந்த 6 பர்த்டேயுமே வந்து சிஹாரு மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா பர்த்டேக்குமே ஈவன் ஒரு நாள் முன்னாடியே வந்து எனக்கு டெக்கரேஷனில் ஹெல்ப் பண்ணுறது, ஈவன் கட்டிங் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணி வசு கூடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளாண்டுட்டு போவாங்க. ஸோ இந்த பர்த்டேக்கும் சிகார் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் சிகாரும் சேர்ந்து தான் ஈவன் கிஃப்ட் ஆப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணோம். நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து வசுக்கு பிடிச்ச மாதிரி கேசரியும் உளுந்த வடையும் செஞ்சிருந்தேன். ஸோ அவள் சாப்பிட்டுட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறமா தான் நாங்கள் மற்ற எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பித்தோம். பார்ட்டிக்கு வந்து நான் என்னென்ன ஃபுட்டு பிளான் பண்ணியிருந்தேன், அதை எப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டே போகலாம். ஸ்வேதா வந்தோடனே வந்து குலாப்ஜாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வந்து நாங்கள் வந்து கிச்சன்ல வந்து ஆயில் எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சேன். ஸோ அப்பதான் அவங்க ரோல் பண்ணி முடிச்சோடனே ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே சைட்ல வந்து ஜீராவும் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கரெக்டா இருந்துச்சு அவங்க ஃப்ரை பண்ணி முடிக்கிறதுக்கும் ஜீரா ரெடி ஆகிறதுக்கும். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக டிப் பண்ணிட்டு பார்த்தப்ப செமையா இருந்துச்சு. ஈவினிங்கும் செம டேஸ்டா இருந்துச்சு ஃபுல்லா ஊறி. நெக்ஸ்ட் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வெஜிடபிள்ஸ் வெட் பண்ணி சார்ட் பண்ணி அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ கிரேவினால ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மெனு வந்துட்டு ஒரு ஸ்பெக்கெட்டி பண்ணலாம், சிம்பிளாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ரொம்ப காரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்கெட்டியை வந்து வேக போட்டுட்டு சைடில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்பெக்கெட்டி வேகந்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் ஜஸ்ட் கேப்சிகம் மஷ்ரூம்ஸ் ஆனியன் அதெல்லாம் போட்டுட்டு ஸ்பெக்கெட்டியையும் போட்டு ஒரு ரெடிமேட் சாஸ் இருந்துச்சு, வெஜிடேரியன் சாஸ் தான். ஸோ அதையும் போட்டு ஒரு கொஞ்சம் காரம் இல்லாமல் மைல்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக ஒரு ஸ்பெக்கெட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பன்னீர் டிக்கா பண்ணலாம், அதுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதை மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன் ஃபுல்லாக. ஸோ கேப்சிகம் ஆனியன் பன்னீர் இது மூணு மட்டும் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி அதை வச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு ஸ்டிக்ஸ்லையும் குத்தி ரெடி பண்ணி வச்சிட்டேன். கரெக்டாக வந்து பார்ட்டிக்கு ஒரு 1 hour பிஃபோர் வந்துட்டு அதை வந்து கிரில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து கம்ப்ளீட்டாக கிட்ஸ் பார்ட்டின்றதுனால பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மைலிஸு பூரிஸு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பண்ண டெக்கரேஷன் தான். ஆஸ் யூஷுவல் வந்து சிஹாரும் வெங்கடேஷும் வந்து அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சைடில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டெக்கரேஷன்ஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பலூன்ஸ் ஊதுறது அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த தடவை பர்த்டே வந்து ஒரு ஹாலில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஹாலில் தான் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தோம். பட் கோவிட்னால எங்களுக்கு அந்த ஹால் கிடைக்கவே இல்லை, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால வீட்டில் தான் லாஸ்ட் மினிட்ல ரெடி பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து எந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சினோம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. குடிக்கிறதுக்கும் கிட்ஸ் வரதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் கேக்லாம் ரெடி பண்ணோடனே கிட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து கேக் கட்டிங் பண்ணார், கேக் கட் பண்ணிட்டோம்.
எங்களுக்கும் வந்து மெர்மை தீமை மேட்ச் பண்ணுற மாதிரி கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து அத்தை இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாக லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ணதுக்கப்புறம் அப்போவே வந்து ஒரு 6:30 மேலே ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் விளாண்டு கேக் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டின்னர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த கேம் ரெண்டுமே விளாண்டாங்க. பிள்ளைங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, எல்லோரும் நல்லா பார்ட்டிசிபேட்டும் பண்ணாங்க. ஸோ விளாண்டு முடித்தோடனே டின்னர் கொடுத்துட்டு அப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு நாங்களும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்து பை பை சென்ட் பண்ணிட்டோம். போன கொஞ்ச நேரத்துலேயே வசுக்கு வந்துட்டு உடனே கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்து அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். வீடியோ பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த பர்த்டேல எடுத்தால் கொஞ்சம் ஃபோட்டோஸும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.